ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கேரி சோபர்ஸ், கிளைவ் லாய்ட், விவியன் ரிச்சர்ட்ஸ்னு அடுத்தடுத்து முத்துக்களை உதிர்த்துக்கிட்டே இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம், அதுக்கு அடுத்ததா ஒரு முத்து உதிர்க்காதான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல தான் ஒருத்தர் வந்தார். முத்தா இல்லைங்க, கிரிக்கெட் உலகோட மாபெரும் சொத்தா. தென்னமர கலைய உடைச்சு இதுதான் உன் பேட்டு, போய் கிரிக்கெட் விளையாடுன்னு அண்ணன் ஒரு தம்பி கிட்ட சொல்றாரு. அந்த தம்பி தன்னோட கைகள்ல வாங்கின இதை வச்சு நம்ம நல்லா ஆடி அடுத்ததா நம்ம நாட்டுக்காக விளையாடணும் அப்படின்னு கனவு காண்றாரு. அவர் கண்ட கனவு பின்னால நிஜமாவே நினைவாகுது. தன்னோட அயராத உழைப்புனால சந்தோஷமா சர்வதேச கிரிக்கெட்ல அடி எடுத்து வச்சாரு பிரெயின் சார்லஸ் லாரா. அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கல இவர் தான் பல ரெக்கார்ட்ஸ உடைக்க போறாருன்னு. கிரிக்கெட் சரித்திரத்துல தன்னோட பேரை பொன் எழுத்துக்களால பொறிக்க வந்தவரு அப்படின்னு யாருமே யோசிக்கல. ஆமாங்க, லாரா பிரேக் பண்ண ரெக்கார்ட்ஸ் எக்கச்சக்கன்னு தான் சொல்லணும். உலகத்தோட முன்னணி பவுலர்களையும் அந்த டீம்களோட கேப்டன்களையும் கடைசி வரைக்கும் கதற விட்டு 23,000 ரன்ஸ் அடிச்ச லெஃப்ட் ஹேண்ட் ஜீனியஸ்னா சும்மாவா சொல்லுவாங்க? 80s அண்ட் 90s கிட்ஸ்க்கு கிரிக்கெட் தாங்க உலகமே. அவங்களுக்கு பேட்டிங்ல ஒரு கண் சச்சின்னா இன்னொரு கண் லாரா. சச்சின் ரைட் ஹேண்ட் பேட்டிங்ல நம்மள வசியப்படுத்தினார்னா, லாரா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங்ல இன்ப அதிர்ச்சிகளை அள்ளிதாங்க கொடுத்தாரு. அவர் பேக்லிப்டை யூஸ் பண்ணி அடிக்கிற கவர் டிரைவ், ஃபுல் ஷாட், லோ கட் ஷாட்ஸ் எல்லாம் காலம் ஃபுல்லா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். விஸ்டன் வெளியிட்ட ஹிஸ்டரி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் சிறந்த ஆட்டங்கள்ல 2வது இடத்தை பிடிச்ச இந்த ஜாம்பவனோட கிரிக்கெட் வரலாற்றை பத்தி பாக்கலாம் வாங்க. 1990ல நவம்பர் மாசம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் சார்பா பாகிஸ்தான் அணிக்கு எதிரா ஒன்டே போட்டிகள்ல அறிமுகமானாரு லாரா. இந்த போட்டிகள்ல 11 ரன்னை எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த மாசம் டெஸ்ட் போட்டியில அதே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக களமிறங்கின லாரா அடிச்ச ரன் எவ்வளவு தெரியுமா? 44 ரன்ஸ், 5 விக்கெட். இப்படிதாங்க அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சது. 1992ல வேர்ல்ட் கப் அப்ப பாகிஸ்தான் கூட 80 ரன்ஸ் அடிச்சாரு. இவரோட கரியர் ஆரம்பிச்ச 3 வருஷத்துல 1 செஞ்சுரிய கூட அடிக்கலங்க. இந்த விஷயம் அவரோட உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி வச்சிருந்துச்சு. அந்த கோபத்தை ஃபுல்லா சிட்னில நடந்த டெஸ்ட் போட்டியில காமிச்சாரு. அதுவும் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரா நம்ம லாரா கலகி எடுத்தாரு. மெக்டர்மட், ஹியூக்ஸ், வார்னேனு அசாதாரணமான பவுலர்களை சாதாரணமா ஃபேஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. 277 ரன்களை எடுத்தாரு. இவர் போட்ட ஃபர்ஸ்ட் செஞ்சுரியே டபுள் செஞ்சுரிங்க. அன்னைக்குதான் கிரிக்கெட் உலகத்துக்கே தன்னோட வருகைய பதிவு பண்ணாரு பிரெயின் லாரா. வெஸ்ட் கிரிக்கெட்டை தூக்கி சுமக்க அடுத்த ராஜா வந்துட்டேன் அப்படின்னு எந்த சிட்னி கிரவுண்ட்ல தன்னுடைய ஃபர்ஸ்ட் செஞ்சுரிய அடிச்சாரோ அதன் நினைவாவே தன்னுடைய முதல் மகளுக்கு சிட்னின்னு பெயர் வச்சாரு. கிரிக்கெட்டை உயிரை விட மேலா நேசிக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு பெயரை வைக்க முடியும். 1994 இந்த வருஷத்தை லாராவோட கிரிக்கெட் வாழ்க்கையில உச்சம் தொட்ட வருஷம் அப்படின்னு சொல்லலாம். 300 ரன்களும் 500 ரன்களும் லாராவை தேடி ஓடி வந்த வருஷம். இங்கிலாந்து கூட நடந்த டெஸ்ட் தொடர்ல ஏற்கனவே 3-1 வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஆட ஆன்டிகுவா போனாங்க. 11 ரன்களுக்கு முதல் விக்கெட் போக உள்ள வராரு லாரா. அன்னைக்கு இங்கிலாந்து யார் மூஞ்சில முழிச்சாங்களோ தெரியல, லாரா அவங்க எல்லா பவுலரையும் போட்டு பந்தாட ஆரம்பிச்சாரு. முதல் நாளோட முடிவுல 164 ரன்னை எடுத்தவரு அடுத்த நாளும் ஃபுல்லா விளையாடி 320 ரன்னை அடிச்சிருந்தாரு. எல்லாருக்குமே லாரா கேரி சோபர்ஸ் அடிச்ச 365 ரன் ரெக்கார்ட முறியடிப்பாரான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. 3வது நாள் காலையில ஆட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணாம ஓய்வு எடுக்காம வித்தியாசமா கோல்ஃப் விளையாட்ட விளையாடிட்டு இருந்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர் ஆம்ப்ரோஸ் அவரை வித்தியாசமா பார்க்க, பிக் பிரதர் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக இன்னைக்கு நான் பெரிய ஸ்கோர் எடுக்கிறேன்னு சொன்ன லாரா சொன்னதை செஞ்சும் காட்டினாரு. 365 ரன்ல இருந்தவரு லீவிஸ் பந்துல அவருக்கே உருதான ஸ்டைல்ல பேக் லிப்ட்ல ஃபுல் ஷாட் அடிச்சு 36 வருஷ சாதனைய உடைச்சாரு. அவரோட 24 வயசுல 375 ரன்கள் எடுத்து சரித்திரத்துல தன்னோட பேரை அழுத்தமா பதிச்சாரு. ரசிகர்கள் சந்தோஷத்துல மைதானத்துல துள்ளி குதிக்கிறாங்க.
ஆட்டம் பாட்டம் அவங்களுக்கே உண்டான கரீபியன் ஸ்டைல்ல அசத்துறாங்க. யார் சாதனையை உடைச்சாரோ அந்த கேரி சோபர்ஸே கிரவுண்டுக்குள்ள வந்து லாராவை கட்டி பிடிச்சு வாழ்த்துறாரு. கேரி சோபர்ஸ் தன்னோட 17th டெஸ்ட்ல 365 ரன் அடிச்சாருனா லாரா அவருக்கு ஒரு படி மேல போய் தன்னுடைய 16th டெஸ்ட்ல கேரி சோபர்ஸோட சாதனையை முறியடிச்சு 375 ரன்களை எடுத்தாரு. யார தன்னோட இன்ஸ்பிரேஷனா நினைச்சு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாரோ அவரோட ரெக்கார்டையே முறியடிக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரங்க. லாராவோட புகழ் உலகம் முழுக்கும் பரவுது. ஓவர் நைட்ல சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. அந்த நேரத்துல இங்கிலாந்து கவுண்டி டீம்கள்ல ஒன்றான வார்விக்ஸயர்ல இருந்து லாராவுக்கு ஆடுறதுக்கான அழைப்பு வந்துச்சு. அந்த கவுண்டி டீம் இந்திய வீரர் மனோஜ் பிரபாகரை ஆடுறதுக்கான ஒப்பந்தத்தை செஞ்சிருந்தாங்க. ஆனா பிரபாகருக்கு அடிபட்டு விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டதுனால வேற ஆளை தேடும் போது பாப்புலரா இருந்த லாராவை கூப்பிடுறாங்க. அவரும் ஒத்துக்கிட்டு இங்கிலாந்தோட கவுண்டி கிரிக்கெட் ஆட கிளம்புறாரு. அப்ப லாராவுக்கு தெரியல நம்ம சரித்திரத்திலேயே யாருமே தகர்க்க முடியாத சாதனைய படைக்க போறோம்னு. முதல் 4 போட்டிகள்ல 5 சதம் அடிச்சு 675 ரன்களை குவிச்சாருன்னா 6th போட்டி அவரோட கிரிக்கெட் வாழ்வுல மறக்க முடியாத மைல்கல்லாவே அமைஞ்சதுங்க. லாரா துர்காமணி கூட பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கும் போது 39 ரன்ல கேட்ச விட்டாரு விக்கெட் கீப்பர் கிறிஸ் அப்ப சக டீம் மேட்ஸ் கிட்ட லாரா இன்னைக்கு சதா அடிக்க போறாருன்னு சொல்ல அவர் நான் சதா அடிக்க வரல யாருமே முறியடிக்க முடியாத சாதனைய படைக்க போறேன்னு நினைச்சு ஆட ஆரம்பிச்சாரு. ஆடுறாரு ஆடிக்கிட்டே இருக்காரு. 100 200 ஆச்சு 200 300 ஆச்சு 300 400 ஆச்சு 400 500 ஆகுமான்னு மொத்த கிரவுண்டும் தவம் இருந்துச்சு. எல்லாரோட தவமும் வீண் போகல. ஸ்ட்ரெயிட்ல பவுண்டரி அடிச்சு 501 ரன்களை எடுத்தாரு இந்த லெப்ட் ஹேண்ட் ரன் மிஷின். 417 பால்ல 62 பவுண்டரி 10 சிக்ஸஸ் கிட்டத்தட்ட இதுவே 501 ரன்கள்ன்ற மகத்தான சாதனையை படைச்சாரு. இவர் விளையாண்ட இந்த வருஷம் கவுண்டில 2000 ரன்களுக்கு மேல அடிச்சாரு. வார்விக்ஸேர் அணி கவுண்டில நடந்த டெஸ்ட் கப் ஒன்டே கப்னு எல்லாத்தையுமே ஜெயிச்சது அதுக்கு ஒரே காரணம் லாரா மட்டும்தான். 1995 இங்கிலாந்து கூட நடந்த 5 டெஸ்ட் போட்டியில 765 ரன்கள் அடிச்சாரு. அப்பவே தெரிஞ்சது டெஸ்ட் கிரிக்கெட்ல பெரிய இடத்தை அடைய போறாருன்னு. 1996 உலக கோப்பை ஆட இந்தியா வந்தவரு காலிறுதி போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா கூட சதம் அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் அணிய செமி பைனலுக்கு முன்னேற வச்சாரு. இப்படி அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே இருந்தவருக்கு கேப்டன்சி ரூபத்துல பிரச்சனை தேடி வந்துச்சு. அவர் நல்லா விளையாண்டாலும் மத்த யாரும் சரியா விளையாடாத காரணத்தினால அடுத்தடுத்து தோல்வி. இதுல உச்சமா 1999 சவுத் ஆப்பிரிக்கா கூட நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில 5-0 வெஸ்ட் இண்டீஸ் அணி தோற்க அதுக்கடுத்து லாரா கேப்டன்சி பதவியிலிருந்து விலகுமாறு சொல்லப்பட்டுச்சு. கடும் கோபத்துல இருந்த லாரா தன்னோட மொத்த சுயரூபத்தையும் காமிச்சாரு அந்த சீரீஸ்ல. லாரானா உங்களுக்கு என்னன்னு ஞாபகம் வரும்னு கேட்டா ஒன்னு அவர் அடிச்ச பெரிய ஸ்கோர்ஸ் ஞாபகம் வரும், இன்னொன்னு ஆஸ்திரேலியா கூட செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங்ல ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச மேட்ச்ல லாரா அடிச்ச 153 ரன் ஞாபகத்துக்கு வரும். விஸ்டன் வெளியிட்ட ஹிஸ்டரி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்ல சிறந்த ஆட்டங்கள்ல 2nd இடத்தை பிடிச்ச இன்னிங்ஸ்ங்க இது. ஆஸ்திரேலியா 99களில் மிகவும் பலம் வாய்ந்த அணி, எங்க விளையாட போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. மறுபக்கம் வெஸ்ட் இண்டீஸோ தோல்வி மேல தோல்வி கண்டு துவண்டு போயிருந்தாங்க. 4 மேட்ச் சீரீஸ்ல எல்லா மேட்சும் தோக்க தான் போறாங்கன்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்ச மாதிரி தான் முதல் மேட்சும் நடந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 51 ரன்னுக்கு அவுட் ஆக எல்லாருக்குமே நம்பிக்கை போயிடுச்சு வெஸ்ட் இண்டீஸ் மேல. அந்த ஒருத்தரை தவிர புகழ மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காத, அது இன்னொரு முறை நீ அவமானப்படாம காப்பாத்தும். லாராவும் தான் பட்ட அவமானங்களை மறக்கல, மொத்தமா திருப்பி கொடுத்தாரு ஆஸ்திரேலியாவுக்கு, அதுவும் வட்டியும் முதலுமா. 2nd டெஸ்ட்ல 2 சதம் அடிச்சு அணிய ஜெயிக்க வச்ச சீரீஸ் 1-1 டிரா ஆச்சு. 3rd டெஸ்ட்னு சொல்றதை விட பிரெயின் லாரா டெஸ்ட்னு சொல்லலாம். 311 ரன் அடிச்சா வின், யாருமே சரியா ஆடல. ஒரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருக்கு, மறுபக்கம் லாரா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா கம்பெனி கொடுத்த ஆட ஆளே இல்ல. 248 ரன்களுக்கு 8 விக்கெட் போயிடுது. வெற்றிக்கு தேவை வெறும் 63 ரன். ஆம்ப்ரோஸ் வால்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, 2 விக்கெட்டை ஈஸியா எடுத்துருவாங்க. ஆஸ்திரேலியா ஜெயிச்சிடும்னு எல்லாருமே நினைக்க தனி ஒருவனா அடிக்க ஆரம்பிக்கிறாரு லாரா கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வெறியோட. கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னா அவ்வளோ சீக்கிரமா போட்டியில விட்டு கொடுக்க கூடாது. தோல்விக்கு பக்கத்துல போனாலும் அந்த நிலைய தலைகீழா மாத்தி வெற்றி பாதைக்கு திருப்பணும். அப்படி திரும்பினாரு லாரா மொத்தமா வெற்றி பாதைக்கு.
ஆஸ்திரேலியா கேப்டன் ஸ்டீவாக், மெக்ராத், கில்லஸ்பி, வார்னே, மெக்கல்னு வீசிய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே லாரா பேட்டிங் முன்னாடி செயலிழந்து போச்சு. கில்லஸ்பி பால்ல வின்னிங் ஸ்கோரை பவுண்டரி அடிச்சு எடுக்கிறாரு. மொத்த ரசிகர் கூட்டமும் கிரவுண்டுக்குள்ள ஓடி வராங்க. கிரிக்கெட்டோட மிக சிறந்த இன்னிங்ஸ் ஆடின பிதாமகனை தூக்கி கொண்டாட. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு 90 மேல நிறைய தோல்விகள். சிறந்த முன்னாள் வீரர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காமலும் கிரிக்கெட் போர்டின் மோசமான நடவடிக்கையாலும் வெஸ்ட் இண்டீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிரிக்கெட்ல செலுத்திய ஆதிக்கத்தை இழந்துட்டு வந்தாங்க. அப்படி எல்லாமே மொத்தமா போக விட்டுறாம லாரா தான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆலமரத்தோட வேர் போல. 2001 இன்னொரு சீரீஸ் டிஃபைனிங் இன்னிங்ஸ்ல ஆடினாரு லாரா. இலங்கைக்கு போன வெஸ்ட் இண்டீஸ் முரளிதரனோட சுழல்ல சிக்கி 3 டெஸ்ட் போட்டிகள்லையும் தோற்று போனாங்க. ஆனா அதை பத்தி யாருமே பெருசா பேசல. அவங்க பேசினது எல்லாமே லாரா லாரா லாராவை பத்தி மட்டும்தான். 3 டெஸ்ட் போட்டிகள்லையும் 3% உட்பட 688 ரன்களை எடுத்தாரு. சிம்பிளா சொல்லணும்னா வெஸ்ட் இண்டீஸ் அடிச்ச மொத்த ரன்ல 53% லாரா அடிச்சதுதான். முரளி பால்ல அவரோட எல்லா விதமான ஷாட்ஸையும் விளையாண்டாரு லாரா. எல்லாத்தையும் மிரட்டிய முரளியால லாராவை மட்டும் ஒன்னும் பண்ண முடியல. ஒரு நிருபர் லாரா கிட்ட கேட்டாரு, முரளி எப்படி போட்டாலும் விளையாடுறீங்களே, அவருக்கு என்ன பந்து போட போறாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, அதுக்கு பதில் சொன்ன லாரா, ஆமாங்க எனக்கு தெரியும்னு சொல்ல எப்படின்னு கேக்குறாரு நிருபர். ஏன்னா முரளிதரன் பந்து வீசல, நான் தான் அவரை வீச வச்சேன். சாம்பியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே இந்த மாதிரி பவுலரோட மைண்ட ரீட் பண்ணி அவங்க நினைக்கிறத புரிஞ்சு என்ன லென்த்ல போடுவாங்கறத உணர்ந்து அதோட விளையாண்டா தனக்கு எந்த மாதிரி அந்த பவுலர்கள் போட வைப்பாங்க. இதுதான் லாராவும் முரளி விஷயத்துல பண்ணாரு. முரளிதரன் ரிட்டையர்மெண்ட் ஆனப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சாங்க, எந்த பேட்ஸ்மேனுக்கு பவுலிங் போட உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு. அப்போ அவரு 2 பேட்ஸ்மேனோட பெயரை சொன்னாரு, ஒருத்தர் சச்சின், இன்னொருத்தர் லாரா. இதே பதில தான் மற்றும் ஒரு சூழல்ல ஜாம்பவான் வார்னேவும் சொல்லிருக்காரு. சச்சின் தன்னோட சின்ன வயசுல இருந்தே ஸ்பின்லயே விளையாண்டு நல்லா பழக்கப்பட்டவர். அதனால ஸ்பின்ல விளையாடுறது எல்லாம் அவருக்கு கஷ்டமா இல்ல. ஆனா வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வந்த ஸ்பின்ல விளையாண்ட காலம் முழுவதும் டாமினேட் பண்றது எல்லாம் கோடான கோடியில ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அந்த ஒருத்தர் தான் பிரெயின் சார்லஸ் லாரா. 2003 அக்டோபர்ல மேத்யூ ஹேடன் ஜிம்பாபே கூட 380 ரன் அடிச்சு லாராவோட சாதனையை உடைக்கிறாரு. லாராவோட கையை விட்டு சாதனை போயிடுது. எல்லாரும் இந்த சாதனையை உடைக்க முடியாதுன்னு பேசுறாங்க. அவங்க எல்லாருக்குமே லாரா அடுத்த 6 டைம் கொடுத்தாரு பேசுறதுக்கு. எந்த இங்கிலாந்து கூட ஆன்டிக்வால வச்சு 375 ரன் அடிச்சாரோ அதே டீம் கூட ஏப்ரல் 2004 இன்னும் ஒரு உடைக்க முடியாத சாதனையை படைக்கிறாரு லாரா. 400 ரன்கள் என்ற இமாலய ரன்களை குவிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக ரன்னை எடுத்ததுல லாராவோட பெயர் மட்டும்தாங்க இருக்கணும். அது இன்டர்நேஷனல் மேட்சா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் மேட்சா இருந்தாலும் சரின்னு சரித்திரத்துல தன்னோட பெயரை பெருசா எழுதிட்டு போயிட்டாரு லாரா. லாரா எப்படி 200, 300, 400, 500 பெரிய பெரிய ஸ்கோர்களை அடிக்கிறாரு, அதுவும் தன்னோட 34th சதம்ல 19% 150 ரன்களுக்கு மேல எடுத்திருக்காருன்னு பார்த்தோம்னா 2 விஷயம் நமக்கு நல்லாவே புரியுங்க. 1, அவரோட மென்டல் கான்சென்ட்ரேஷன். இன்னொன்னு தன்னோட ஹெவி பேக்லிப் ஷாட்ஸ் மூலமா எடுக்கிற வேகமான ரன்கள் தான். ஆட வந்த முதல் 30 பொறுமையா ஆடுவாரு. அதுக்கப்புறம் அதிரடி தான், பந்து 4 பக்கமும் பறக்க ஆரம்பிக்கும். பவுண்டரியாகவும் சிக்ஸ் ஆகவும், அதுவும் அவர் ஸ்பின்ல இறங்கி வந்து அடிக்கிற சிக்ஸ பாக்குறதுக்கே ரசிகர்களுக்கு பெரிய உற்சாக டானிக்காவே இருக்கும். அந்த ஷாட்ஸ பாக்குறதுக்காகவே கூட்டம் கூட்டமா ரசிகர்கள் மைதானத்துக்கு வருவாங்க. ஒரே ஓவர்ல அதிக ரன் அடிச்சவர்ன்ற சாதனைய இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறதே சொல்லும் அவர் எந்த அளவுக்கு அதிரடி ஆட்டக்காரர்னு. லாரா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லங்க, ஒன் டே போட்டிகளுக்கும் ஃபேமஸ் தான். ஏகப்பட்ட மேட்சோட வின்னிங் இன்னிங்ஸா ஆடிருக்காரு. குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா கூட 2003 உலக கோப்பை போட்டிய சொல்லலாம். கஷ்டமான பவுலிங் அட்டாக்கை எதிர்கொண்டு சதம் அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் அணிய ஜெயிக்க வச்சாரு. 2005 நவம்பர்ல ஆஸ்திரேலியாவில வச்சு நடைபெற்ற போட்டியில தன்னுடைய 36th வயதுல 226 ரன்களை அடிச்சாரு. அப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆலன் பார்டர் வச்சிருந்த அதிக ரன்களை கடந்து சரித்திரத்துல தன்னோட பெயரை பதிச்சாரு. பின்னால இந்த ரெக்கார்ட் சச்சினால முறியடிக்கப்பட்டுச்சு. 2007 உலக கோப்பையோட கிரிக்கெட்ல இருந்து மொத்தமா ஓய்வு அறிவிச்சாரு. கடைசி போட்டியில இங்கிலாந்து கூட விளையாண்ட லாரா 18 ரன் மட்டும் அடிச்சு ரன் அவுட் ஆக
டீமும் தோத்து போகுது. மேட்ச் முடிஞ்சதும் ரசிகர்கள் கிட்ட இது வரைக்கும் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணனான்னு கேட்க மொத்த மைதானமும் ஆமான்னு ஒருமித்த குரல் எழுப்பி கண்ணீர் மல்க லாராவுக்கு பிரியா விடைய கொடுத்தாங்க. லாரா டெஸ்ட் கிரிக்கெட்ல 11,953 ரன்கள், ஒன்டே கிரிக்கெட்ல 10,405 ரன்கள்னு மொத்தம் 23,000 ரன்களை எடுத்திருக்காரு. மூணு முறை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வெவ்வேறு காலகட்டங்கள்ல கேப்டனா இருந்திருக்காரு. தான் விளையாண்ட காலம் வரைக்கும் கிரிக்கெட் விளையாட்ட ரொம்ப நேர்மையாவும் பெருமையாவும் விளையாடிட்டு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு பல பெருமைகளை தேடி தந்தாரு. தனி ஒருவனா போராடி பல வெற்றிகளை பெற்று கொடுத்தாரு. இப்படி ஒரு ஆளை தான் வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னுமே கிடைக்கல. வெஸ்ட் இண்டீஸ்க்கு மட்டும் இல்லங்க, உலக கிரிக்கெட்டுக்கே ஒரே ஒரு பிரின்ஸ் மட்டும்தான், அது லாரா மட்டும்தான்.